எல்லோருக்கும் வணக்கம். நம்ம வெள்ளிக்கிழமை பார்த்த படம் வந்து அப்போகலிப்டோ. இந்த படத்தை டைரக்டர் வந்து மெல் கிப்சன். இந்த படம் வந்து டிசம்பர் 8, 2006 வெளிவந்தது. இந்த படத்தில் கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, மற்றொரு என்ன காட்டுவாசிகள் இருப்போம், இந்த ஏழை காட்டுவாசிகளுக்கு உள்ள ஒரு அவர் இன்னக்கத்துக்குள்ள ஒரு கதை தான் அந்த கதை. அந்த வெளியிலிருந்து அந்த காட்டுவாசி என்ன பண்ணுறாங்க, அந்த ஏழை காட்டுவாசிகளை அடிமைப்படுத்தி அவங்கள முட்டாள்தனமாக கொண்டு போய் பலிடுறாங்க. அவங்கள வந்து ஒரு மேலே அழைச்சிட்டு போய் பலிடுறாங்க. அந்த சூரிய பகவான் இது மாதிரி கேட்குறாரு, அவங்க சொல்லி நிச்சயமாக அவங்க முடிவெடுத்து அவங்களை பலிடுறது. ஏன்னா உண்மையான கதை தான் அது. படம் நல்லா இருந்துச்சு. படத்தை பார்த்தீங்கன்னா ஹீரோ ஓடிக்கிட்டே இருப்பார். அதே மாதிரி இந்த படம் நல்லா ஓடிச்சு. இந்த படத்தில் எல்லா சீனும் நல்லா சூப்பராக இருந்துச்சு, எதிர்பார்க்காத மாதிரி இருந்துச்சு. அந்த அது அந்த லொக்கேஷனாக சான்ஸே இல்லை, செமையாக இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ். இந்த வெளியே நம்ம பார்த்த படம் வந்து அப்போ கலிப்டோ. இதோட டைரக்ஷன் வந்து மெல் கிப்சன். இதில் எடிட்டிங் வந்து ஜான் ரைட்டர். கேமராமேன் வந்து தீன் செம்லர். வெளியில் நம்ம பார்த்த படம் வந்து அப்போ விட்டு மெல் கிப்சன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, காட்டுவாசி இன மக்கள் வந்து சந்தோஷமாக வாழ்ந்துருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் வேறொரு காட்டுவாசி இனத்தவர்கள் வந்து கடைத்துட்டு போய் அவங்களுக்கு அடிமைகளாகவும் அப்புறம் அவங்க சூரிய கடவுளுக்கு வந்து பலி கொடுக்கறதுக்கான கடைத்துட்டு போகிறாங்க. அதுலேருந்து அந்த படத்தோட ஹீரோ எப்படி தப்பிக்கிறாங்கன்னு தான் கதை. கதை இந்த படத்தில் சிறந்த ஒளிப்பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் இந்த ஒவ்வொரு சீனுக்கும் ஒரு கனெக்ட் இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, முதல்ல அந்த காட்டுவாசி இன மக்களை கடத்திட்டு போகிறப்ப வந்து அருவி ஒன்று இருக்கும். அந்த அருவியை வந்து கடைசியில் லாஸ்ட்டில் கிளைமேக்ஸில் அந்த ஹீரோ வந்து ஹரிவேல் தப்பிச்சு போகிற மாதிரி தான் அந்த கதை முடியும். அது மாதிரி ஒவ்வொரு சீனுக்கும் ஒரு கனெக்ட் வச்சுருப்பாங்க. இது டைரக்டர் மெல் கிப்சனுக்கு 2nd படம். இந்த படம் பல வாரம் இருந்துச்சு. நன்றி. நம்ம போன வாரம் பார்த்த படம் வந்து அப்போகலிப்டோ. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் வந்து மெல் கிப்சன். அவரே தான் தயாரிச்சிருக்காரு. இது வந்து ஒரு தரமான படம். பாகுபலிக்கு இணையாக எடுக்கப்பட்ட வந்து ஒரு ஹாலிவுட் படம். அந்த காலத்திலேயே 2 காட்டுவாசி இன மக்கள் வந்து சண்டை கொடுக்குறாங்க. அவங்க வந்து சூரிய கடவுளுக்கு வந்து பலி கொடுக்குறாங்க. ஒவ்வொரு இதயத்தெல்லாம் பிச்சு காட்டுவாங்க. மற்றபடி வேறு எந்த மூவிலையும் நான் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததில்ல. இதயத்தை பிச்சு கையில் காட்டுறது, மண்டையை உடச்சி கீழே தள்ளி விடுறதெல்லாம் இருக்கும். போகும்போது ஒரு சூதாட்டம் மாதிரி பண்ணுவாங்க. அந்ததெல்லாம் சூரிய கடவுளுக்கு வந்து பலி தந்ததுக்கப்புறம் அந்த வானத்தை பார்ப்பாங்க. அவன் பலி ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு அந்த பலி போதுன்னு வாங்க. அந்த பலி போகிற ஹீரோவை அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சும்மா தானே பிடிச்சிருந்தோம், அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள ஓட விட்டு ஏதோ குத்த சொல்லுவாங்க. ஈட்டியோ ஏதோ வச்சு குத்த சொல்லுவாங்க. அதுலேயும் தப்பிச்சு நீ ஓடினா ஓடிடலாம். அது இல்லாமல் வில்லனோட பையனை வந்து கொண்டுடுவான் இவன் ஹீரோ. அதனால் துரத்திக்கிட்டு ஓடுவாங்க ஹீரோ வந்து அறிவுமாக இருக்கும். அந்த ஃபால்ஸு அது வந்து விஎஃப்எக்ஸ் வந்து சூப்பர் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. விஎஃப்எக்ஸ் குழுவினர்களே என்னோட பாராட்டுக்கு நன்றி வணக்கம்.